ஹே ஹேக இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு படம் நம்ம படத்தோட ஹீரோவுக்கு ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு என்ன அப்படின்னா டைமை ஃப்ரீஸ் 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 பண்ணலாம் தன்னை இருக்க எல்லாத்தையும் அவர்னால பண்ண முடியும் அப்படி நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய சேட்டை தான் ரெண்டாயிரத்தி ஆறுல வெளிவந்த மூவிகளில் போறக்கு முன்னாடி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த டைலாக் சொல்றேன் வாய்ஸ்க்கு வந்தவங்க மட்டும் பாருங்க சின்ன பசங்க பாக்க வேண்டாம் இந்த படத்துல பாலா காட்சிகள் கண்ணை கூசுற மாதிரி இருக்கும் உடம்பு அளவுல மட்டுமல்ல மனதளவுலையும் குழந்தையா இருக்கிறவங்க பார்க்க வேண்டாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு வண்ட வண்டையை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோவை எதுக்காக சண்டை அப்படின்னா என்னால உன்னை நல்லா பார்த்துக்க முடியுமான்னு தெரில தங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல அதனால கோவப்பட்டு இந்த சண்டை ஆரம்பிக்குது இந்த சண்டை அப்படியே பிரேக்அப்ல முடியுது பிரேக்அப் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள அந்த டோலி இன்னொரு பையன் கூட செட் ஆயிருச்சு ஆனால் நம்ம ஹீரோவோட வாழ்க்கையில் முதல் காதலும் முதல் பிரேக்கப்பும் இதுதான் அதை மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் வரான் என்ன மச்சேரி

டோலி இருக்கு அந்த டோலிய படம் வரைஞ்சுகிட்டு இருக்காரு அந்த சமயம் வாதி ரவுண்ட்ஸ் வர சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாரு அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மனை கட்டையா நிக்கிறாரு அதை விட்டுட்டு நீ டோலிய படம் வரைகிறேன்னு சொல்லி திட்டிக்கிட்டு போறாரு அப்படியே நைட் வீட்டுக்கு போக வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சியே இல்லையே பார்த்தா அதுக்கு லவ் ஃபீலியர் வேற அந்த டோலி ஈஸியா உன மறந்துட்டு போயிடுச்சு ஆனா ஹீரோனால மறக்க முடியல அதனால தூக்கம் வரல கிட்டத்தட்ட தூங்கி ரெண்டு வாரம் ஆகுது இப்படி தூங்காம கஷ்டப்பட்டு இருக்கிறக்கு ஏதாவது ஒரு பக்கம் நைட் சிப் வேலைக்கு போனா காசாவது வரும்னு

இருக்காங்க அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா சும்மா நின்று இருந்தா கூட வந்து பேண்ட் அவுத்து விட்டு ஓடிடுவானுங்க அந்த அளவுக்கு பன் பண்றேன்னு நினைச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இதுக்கு மேலதான் கதை ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாரும் சந்தோஷமா பன்னா இருக்கும் போது நம்ம ஹீரோனால மட்டும் அப்படி இருக்க முடியல அவனோட பிரேக்கப்புக்கு அப்புறம் அவனோட நாட்கள் ரொம்ப ஸ்லோவா நகர்ற மாதிரி ஃபீல் பண்றான் இந்த டைம் ஸ்லோவா போறத அப்படியே ஆப்போசிட் பண்றான் டைம் ஃப்ரீஸ் பண்றான் இமேஜினேஷன்ல அப்படி பண்ணும்போது ஹீரோ மட்டும் மூவ் ஆவான் மித்த எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயி நிப்பாங்க ஹீரோ படிக்கிறது என்ன ஓவியம் வரைகிறது டிராயிங் அவனுக்கு பிடிச்சதும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே திறமையும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு ஸ்ட்ரீட்ல வரும்போது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஹீரோ பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல கேட்டுட்டு ஒரு சின்ன பிளாஸ் பேக் வரான் பெண்கள் பெண்களோட உருவம் அவங்களோட வடிவமைப்பு இதெல்லாம் ஒரு ஓவியருக்கும் சிற்பக் கலைஞருக்கும் இருக்கக்கூடிய ஒரு திறமை இந்த திறமை நம்ம ஹீரோக்கு ரொம்ப சின்ன வயசுலயே வந்துருது ஆறு ஏழு வயசுலயே இவன் அம்மாவும் அப்பாவும் சின்ன வயசுல இவனை ஒரு பொண்ணு வீட்டுல விட்டுறாங்க அந்த பொண்ணு எப்பவுமே சின்ன பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இல்லாம குளிக்க போறதும் வரதும் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க அங்கிருந்துதான் நம்ம ஹீரோவோட கற்பனை திறனை பயங்கரமா வளர ஆரம்பிச்சிருக்கு பெண்கள் மீதும் அவங்களோட உருவத்தின் மீதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ஆயிருக்காரு அடுத்த நேரம் வரும் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நின்றுட்டு இருக்க அத்தனை பொண்ணுகளையும் பல இல்லாம படம் வரைய ஆரம்பிச்சாரு ஒருத்தங்களை கூட விடல அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வரைகிறாரு பண்ணிட்டாரு வெவ்வேறு போஸ்ல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட முக்க போட்டிருக்க அந்த மொட்டை பாசையும் அலைக்கே தூக்கி கொண்டு போய் லூஸ் பாய்ஸ் ரெண்டு பேரும் அங்க விளையாண்டுகிட்டு இருப்பானுங்க அவனுங்களும் ஃப்ரீஸ் ஆகிதான் இருப்பாங்க அந்த இடத்துல கரெக்டா பால் கேன் மூஞ்சில் விழுகிற மாதிரி செட் பண்ணிட்டு எல்லாத்தையும் அன்ஃப்ரீஸ் பண்றாரு அடுத்த சீன்ல நம்ம ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோவை பார்க்க வரோம் என்ன வச்சு வேலைக்கெல்லாம் போற இப்போவாத உன்னோட பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சான்னு சொல்லி கேட்கும் போது இல்லடா தூங்கி பல வாரம் ஆகுது இன்னும் என்னால அவளை மறக்கவே முடியல நானும் எதோ பண்ணி ட்ரை பண்றேன் ஆனா முடியல பண்ணிக்கிறான் மறுபடியும் ஹீரோ ஒரு பிளாஸ் பேக்கு போறான் ஹீரோவும் சின்ன வயசுல இருந்து அஞ்சு வயசுல இருந்து அப்ப அவங்க அம்மா பார்க்ல போய் விளையாடாம எப்ப பார்த்தாலும் வீடியோ கேமே விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பேச ஷாப்பிங் தானே கிளம்புற டக்குன்னு கிளம்புமான்னு அம்மா காரிய துரத்தி விடுறாங்க என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு காரனோட அப்பன் பல மேகசின்ஸ வச்சிருக்கான் அது வேற லெவல் மேகசின் அதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு கற்பனை திறன் வேற லெவல்ல மறுபடியும் வளருது அந்த டைம்ல சாவியை மறந்து வச்ச அவங்க அம்மா திரும்ப வர ஒண்ணுமே எதுவுமே தெரியாத நல்ல பசங்களா போய் ஓரமா நிக்கிறானுங்க இவனுங்க சொல்லினாலும் இவனோட பேண்ட்ல அந்த குறியீடு காட்டி கொடுத்துருச்சு அந்த அற்புதமான சம்பவத்தை நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்பதான் ஃப்ரெண்டு வேற ஒரு ஐடியா கொடுக்குறான் அவன் தான் பொண்ணா வேற ஒரு பொண்ண பார்த்து லவ் பண்ணுமச்சி சின்ன வயசுல நாம பண்ணாத சேட்டையா அப்படின்னு சொல்லி இன்னொரு பிளாஷ் பேக் போறாங்க நம்ம ஃப்ரெண்டு வேற பிஞ்சிலேயே பழுத்துவன் அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ண அவங்க அம்மா கிட்டேயே போய் பர்மிஷன் கேட்கறான் அந்த பொண்ணு வர நம்ம ஃப்ரெண்டு வேற ஒரு சிக்னல் காட்ட அந்த பொண்ணு ஒரு சிக்னல் காட்டுது என்னடா பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்த்தா தனியா கார் செட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பதினஞ்சு பவுண்ட் காசு கேட்க நம்ம குடுக்கிறான் கொடுத்த உடனே அந்த புள்ள எல்லாத்தையும் காட்டுது இதுக்கு பிஞ்சில பழுத பசங்க லைன்லயே கியூ போட்டு நிக்கிறானுங்க அந்த ஏரியாவுலே ரொம்ப ஃபேமஸான பொண்ணு அவதான் அவ அந்த வயசுலயே அப்படி இந்த வயசுல எப்படி இருப்பான்னு தெரியல நீ வேணா அவள ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் ஐடியா குடுக்கிறான் இந்த ஐடியா எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கூடவே வேலை பார்க்கற நம்ம ஹீரோயின சைட் அடிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ நம்மள அந்த அன்னைக்கு ஒரு சாண்ட்விச் கொண்டு வர அந்த சாண்ட்விச் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம ஹீரோ கிட்ட வாங்கி சாப்பிடுது அத ரொம்ப ரசிக்கிற நம்ம ஹீரோ இந்த நொடி இந்த நிமிடம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிர கூடாதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான் பட் ஆகல அந்த பொண்ணு கிளம்பிடுச்சு அவன் மேல நம்ம ஹீரோக்கு ஒரு கிரஷ் இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த லூசு பசங்க ரெண்டு பேரும் அதுல ஒரு அரமண்டை இருப்பான் அவன் நம்ம ஹீரோவை பார்த்து இன்னைக்கு நைட் நானும் அவளும் படத்துக்கு போக போறோம் படத்துக்கு போனதுக்கு அப்புறம் அஜால் குஜால் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவே கடுப்பேத்துறானுங்க நம்ம வாழ்க்கையிலேயே நல்லதே நடக்காது போல எது மேல கிரஷ் வச்சிருந்தாலும் யார் மேல கிரஷ் வச்சிருந்தாலும் அது அப்படியே புட்டுக்கிட்டு போயிருது அப்படின்னு சொல்லி இன்னொரு பிளாஷ்பேக் போறான் அதே ஆறு வயசுல மூணு பேருக்கு மேல அவனுக்கு கிரஷ் வந்துச்சான் முதல் கிரஷ் ஓட்டப்பந்தய வீராங்கனையான மேரி டக்கர் டிவியில பார்த்து அந்த பொண்ணு மேல ஒரு கிரஷ் வந்துருச்சு அடுத்த கிரஷ் ஸ்கூல்ல டீச்சர் இந்த ரெண்டு கிரஷ் கண்டிப்பா எனக்கு கிடைக்க போறது எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறான் அடுத்து மூணாவது பொண்ணு தான் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பொண்ணு அப்படிங்கிறான் ஸ்கூல்ல நம்ம ஹீரோக்கு பின்னாடிதான் அந்த பொண்ணு இருக்கும் எப்பவுமே அந்த பொண்ணு ஒரு லுக் விட்டுகிட்டே இருப்பாரு அப்படி ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு கை உடஞ்சு கட்டு போட்டு வர அந்த கட்டு மேல எல்லாருமே சைன் பண்றாங்க சீக்கிரமா குணமாயிரணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஹீரோ அமைதியாவே இருக்க அந்த பொண்ணே வந்து எனக்கு நீ சைன் பண்றியான்னு சொல்லி கேட்கும் தான் முதல் முறைய அந்த பொண்ணுகிட்ட கிட்ட நம்மளால கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கட்ட அழுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட கை ஃபுல்லா முடிமுழக்க கூடு எல்லாரும் குரங்குன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க இதனால அந்த பொண்ணு அப்செட் ஆக நம்ம ஹீரோ அப்பவே போய் ஆறுதல் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணும் ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஓரமா ஒரு ஒதுக்குப்புறத்துக்கு வர சொல்லி பேசலாம்னு சொல்லி ஹீரோ நினைக்க அந்த பொண்ணு நீ எனக்கு முத்தம் கொடுக்க விரும்புறியான்னு சொல்லி கேட்க ஹீரோ இன்னைக்கு இல்ல நாளைக்கு காலையில நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து லூசு போயிலாடம் வந்துடுறான் டேய் நாளைக்கு சனிக்கிழமடா ஸ்கூல் இல்ல அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இருந்தாலும் நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அடுத்த நாள் காலையில இவன் பதினோரு மணிக்கு போய் வெயிட் பண்ணா அந்த பொண்ணு வரவே இல்ல அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே வரவே இல்ல வெளியூர்ல போய் செட்டில் ஆயிடுச்சான் இப்படி தான் என் வாழ்க்கையில வந்த எல்லா ஆக்கிரஷம்

சக்சஸ் ஆகணும் அப்படின்னு தன்னோட ஆசிரியர்ல நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் பெரிய ஓவியனா வரணும் எனக்காக ஆர்ட் கேலரியில ஓபன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயின் கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கற தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்லிட்டு அந்த லூசு பாய கூட நீ சினிமாக்கு போனே இல்ல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க எதுவும் நடக்கல நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா ஏன் அந்த கிருக்க ஏதாவது சொன்னானா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா நீயும் அவனும் படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சம்பவம் பண்ணீங்க சூப்பரா இருந்துச்சுன்னு வேற அவன் சொன்னான் அப்படின்னு சொல்றான் அப்படிலாம் எதுவும் இல்ல அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் எனக்கு அவனை நாளைக்கு பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க ஹீரோயினை டிராப் பண்ணும்போது ஹீரோயின் அவளாவே வந்து டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு முத்தத்தை கொடுக்க இத்தனை நாளா தூக்கமே இல்லாம தவிச்ச நம்ம ஹீரோ அந்த அன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு தூங்கிருக்கான் அந்த தூக்கத்தை கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபோன் வருது அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஆர்ட் கேலரி வச்சிருக்க கம்பெனியில இருந்து உங்களோட ஒர்க் உங்களோட டிராயிங் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வர திங்கக்கிழமை காலையில எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருங்க மொத்தமா நாங்க வாங்கிக்கிறோம் செய்யறோம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் ஹீரோயின் கிடைச்சதுக்கு அப்புறம் அவ கொடுத்த முத்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடக்குதுன்னு சொல்லி நினைச்சுக்கிறான் ஆனா இந்த வேலையை பார்த்துட்டு அந்த லூசு பசங்க ரெண்டு பேரும் ஹீரோவை பிராங்க் பண்ணிருக்காங்க அடுத்த நாள் சூப்பர் மார்க்கெட்ல ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல அந்த லூசு பைய நிக்கிறான் இவன் தான் ஹீரோயின் கூட சம்பவம் பண்ணனு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பொய்யா பரப்பி விட்டுருப்பா அவனை கழுவி கழுவி ஊத்திட்டு மோரச்சிட்டு போயிடுறான் நம்ம ஹீரோயின் அடுத்து நம்ம மொட்டை பாஸ் மூஞ்சியே தெரியாத அளவுக்கு கட்டு போட்டு வந்திருக்காப்ல

போறாங்க என்னோட பர்த்டேக்கு உங்க எல்லாத்தையும் நான் இன்வைட் பண்றேன் அப்படின்னு சொன்னது யாருமே எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க மொட்டை பாச அவனுக்கு அவனே யூ சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்காக சூப்பரான சிலாக்கியே புடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பணத்தை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான் இந்த வேலைக்கு எல்லாம் நீ தான் கரெக்டா இருப்ப கரெக்டா சிலாக்கி தூக்கிட்டு வந்துரு பார்ட்டிக்குன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டு கூறு இருக்க கேங் எல்லாம் எப்ப ராமச்சா புடிப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்குன்னு எங்கிட்ட ஸ்பெஷலா ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னு சொல்றான் யாருன்னு பார்த்தா நான் ஃப்ரெண்டுக்காரன் அவனுக்கு இதே தான் வேலை அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான் அங்க போனா எதுவுமே போடாம ஒரு ஆண்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரும் வாயை பழந்து பக்கத்துல போய் உட்காந்து பாக்க முதல்ல காசை போடுங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டி காசெல்லாம் முடிங்கிருது அதே ஆண்டி கிட்ட எங்களுக்கு இந்த வாரம் பார்ட்டிக்கு ஒரு ஆள் தேவைப்படுது வரீங்களான்னு சொல்லி கேட்க இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் ஆனா காஸ்ட்லியான ஒரு பொண்ணு இருக்கா அவளை வேணா அரேஞ்ச் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிக்குது அந்த பார்ட்டிக்காக நம்ம ஹீரோயினே ஹீரோ கிட்ட வந்து பார்ட்டி அன்னைக்கு பார்ட்னரா நீ தான் எனக்கு இருக்கணும்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு சொல்லவே வேணும் ஒரே சந்தோஷம் அதே இடத்துல ஒரு முத்தத்தையும் போட ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் பர்த்டே பார்ட்டியும் வந்துருச்சு அந்த அன்னைக்கு ஹீரோ போய் ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு அவ அழகா அப்படியே வர்ணிச்சுட்டு ரெண்டு பேரும் ஜோடியா பார்ட்டிக்கு வராங்க வந்த இடத்துல ஹீரோட எக்லவரையும் பாக்குறான் இப்படிதான் வந்தா மொத்தமா வருவாங்க இல்லைன்னா யாருமே வர மாட்டாங்க எப்படி இருக்க நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோயினை அவளுக்கு இன்ட்ரோ பண்ணி விடுறான் அவளுக்கு சுத்தமா மூஞ்சியே இல்ல அடுத்து பார்ட்டி களை களகட்டுது சில்லாக்கி பாடி கார்டோட வந்து நிக்குது பர்த்டே பாய் மொட்டை பாசுக்கு சில்லாக்கி ஒரு ஆட்டத்தை காட்டிட்டு நம்ம ஃப்ரெண்டுகாரங்கிட்ட வந்து பேசுது யாருன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திருப்போம் பணத்தை வாங்கிட்டு எல்லாத்தையுமே காட்டுமே அந்த பொண்ணு தான் இப்ப படிச்சு முன்னேறி வேற லெவல்ல மாறி இருக்கா ஹீரோ ரெஸ்ட் ரூம் போக அந்த இடத்துல ஹீரோவோட வந்துடுறா என்ன மனுச்சிரு நான் மேல கோவப்பட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த இடத்துல கட்டி பிடிச்சு முத்தத்தை போட்டுறா இதையே நம்ம ஹீரோயின் பாத்துறான் அட பாவி எனக்கே துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கோச்சுட்டு கிளம்பிடுறா நம்ம ஹீரோ முடிஞ்சது முடிஞ்சதுதான் நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன் இந்த மாதிரி ஆசையெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்த போறான் ஆனா அந்த இடத்துல வண்ட வண்டையா கழுவி ஊத்துறா நம்ம ஹீரோ என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் கேலரி கம்பெனில இருந்து ஹீரோவோட டிராயிங்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போறான் அந்த லூசு பசங்க பண்ண பிராங்க்னு கூட தெரியாம அங்க போயிட்டு சார் நீங்க தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க என்ன வர சொல்லி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அதோட ஓனர் கிட்ட சொல்ல அப்படிலாம் நான் யாரையும் வர சொல்ல பார்த்தப்பான அட்ரஸ் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றான் ஹீரோவோட டிராயிங்ஸ் கையில வச்சிருக்கத பார்த்து அதை நான் பார்க்கலாமான்னு கேட்டுட்டு எல்லா டிராயிங்ஸ் ஃபேஸையும் பார்க்க ரொம்ப சூப்பராகவே நம்மளால வரைஞ்சி வச்சிருக்கான் இன்னும் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் தௌசண்ட்க்கு மேலே எங்கிட்ட டிராயிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் எல்லாத்தையும் நாங்களே வாங்கிக்கிறோம் இந்த வாரத்திலே ஒரு ஆர்ட் கேலரி வருது அதில் உங்களை டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோக்கு ஒரே சந்தோஷம் என்னதான் பிராங்காக இருந்தாலும் அதுலேயும் ஒரு நல்லா தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோபமாக இருக்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஆர்ட் கேலரிக்கு வரதுக்காக ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்கான் நம்ம ஹீரோ சரி என்னதான் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்க போக அந்த ஆர்ட் கேலரி ஃபுல்லாகவே நம்ம ஹீரோயின் போட்டோ ரொம்ப அழகா சூப்பரா வரைஞ்சி வச்சிருக்கான் இத பார்த்த நம்ம ஹீரோயின் அப்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறா ஹீரோ அன்னைக்கு நடந்தது தெரியாம நீ எங்க கூட சண்டை போட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது நீ எதுவுமே பேச வேண்டாம் எல்லாமே இந்த டிராயிங்ஸே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு முத்தத்தை போடுறாங்க அந்த நேரத்துல அப்படியே அழகா வெளிய பனி பேய நம்ம ஹீரோ என்ன நீ நம்புறையான்னு சொல்லி கேக்குறான் கண்டிப்பா நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோம்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அந்த பணியில போய் நிக்க நம்ம ஹீரோயினால ஹீரோயின் முடியல இந்த இடத்துலயே இந்த காதல் காட்சியோட இந்த அற்புதமான படம் முடியுது மூவிக்கு டெலகிராம் செக் பண்ணிக்கங்க தேங்க்யூ